அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சூசைடு பண்ணிட்டாங்க. இன்னும் இருக்கிற இன்னும் 300 பேர் சூசைடு பண்ணாதான் அதுக்கப்புறம் காதில் வாங்குவாங்களா என்னென்னு ஒன்றும் தெரியலை. யாரும் இவ்வளோ நேரம் ஆச்சு என்னன்னு கூட எங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்க கூட யாரும் இங்கே தயாராக இல்லை. எல்லோரும் எங்களை வீட்டுக்கு போக சொல்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே தவிர உங்களுக்கு என்னமோ பிரச்சனை அது முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே யார்கிட்ட இல்லை. எங்கள் பிரச்சனை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது, யாரை வச்சு சொல்கிறது? கடைசியாக நம்பி வந்தது கலெக்டர் சார், அவரும் வந்து கேட்கலைன்னா இனிமேல் எல்லோரும் இங்கே தான் தற்கொலை தான் பண்ணிக்கிறோம். இதையே காதில் கொடுத்து யாருமே வாங்கலைன்னா எல்லோரும் இனிமேல் கலெக்டர் ஹவுஸ் முன்னாடி வந்து மன்னனுக்கு என்னோட வந்து நீங்கள் அவ்வளோ பேர் தீக்குளிக்க வேண்டியதான். வீட்டில் ஹவுஸ் ஓனர் திட்டு போகிற உயிர் இங்கே போட போயிட்டு போகுது. இனிமேல் இந்த நான் 3 லட்சரூபா கொடுத்துருக்கேன், 3 லட்சரூபா இனிமேல் நான் சம்பாதிக்க 3 வருஷம் ஆனால் தான் நான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு நான் இன்னும் வீட்டில் என்ன எவ்வளவோ பிரச்சனை வருது, ஹவுஸ் ஓனர் வச்சு பிரச்சனை வருது, வீட்டு சொந்தக்காரங்களை வச்சு பிரச்சனை வருது, தேவையில்லாத எவ்வளவோ பிரச்சனை வருது. இந்த ஒரு வாரமாக நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் தீர்வு கிடைக்கல. இனிமேல் இப்போ நான் தான் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து கலெக்டர் ஹவுஸ் முன்னாடி தீ குளிச்சா தான் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம்.